Hey, hello guys, welcome to DHARUN'S channel. In our channel, we will talk about a particular medical equipment. Okay, first of all, you are an engineering student, so medical stethoscope. In our channel, we stethoscope and talk about the evolution. Okay. டக்குனியா இப்போ மெடிக்கல் பத்தி நீ ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பிகாஸ் இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டிங் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு சிலது பாத்தீங்கன்னா வீட்லயே யூஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா சுகர் செக் பண்ற குளுக்கோமீட்டர்ல இருந்து பிரஷர் பாக்குற ஸ்பைக்கோ மேனோமீட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ COVID-19 சீசன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு ஆக்சிமீட்டர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் இந்த ஸ்டெதோஸ்கோப் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு காமனான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான். சோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா மெடிக்கல் படிச்சுட்டு தான் வரணுமா அப்படின்ற ஒரு அவசியம் எல்லாம் இல்ல. காமனா எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். சோ அதனால தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல இது ஒரு கண்டென்ட்டா எடுத்திருக்கேன். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா கொடுக்குற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெதோஸ்கோப்னு எடுத்தோம்னா இது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் தான் யூஸ் ஆகுதுன்னா இல்ல, மெடிக்கல் அப்பார்ட் பண்ணி மெக்கானிக்கல் ஃபீல்ட்லயும் இருக்கு. எப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெதோஸ்கோப்பே ராட் ஷேப்ல இருக்கும் அந்த ரிசோனேட்டர், அதாவது இந்த எண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இது பேர் வந்து ரிசோனேட்டர். இது வந்து ராட் ஷேப்ல இருக்கும் அண்ட் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின்ல வந்து செக் பண்றதுக்கு. இந்த மாதிரி இன்ஜின் இன்னர் பார்ட் அதோட வைப்ரேஷன் அதெல்லாம் செக் பண்றது, லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எல்லாம் செக் பண்றது மெக்கானிக்கல் ஸ்டெதோஸ்கோப்னு வந்து தனியா யூஸ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து மெடிக்கல் ஸ்டெதோஸ்கோப் தான் பாக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் கிட்ட செக்அப் போனாலே அவங்க யூஸ் பண்ற ஒரு காமனான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம்னா ஸ்டெதோஸ்கோப் தான் இருக்கும். நார்மல் செக்அப் பண்ணா நம்ம ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இல்ல அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, லங்ஸ் இன்டெஸ்டைன்ஸ் ஹார்ட் பீட் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெதோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை உருவாக்கி இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யார் உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெனே லியானக் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இதை உருவாக்குறாங்க. எங்க இருந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து 1816 வந்து இதை கிரியேட் பண்றாங்க. அண்ட் என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணும்போது வந்து ஹார்ட் பீட்டை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து செக் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இன்டர்வென்ஸ் அவ்வளோ அப்ரோப்ரியேட்டா இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து யோசிச்சு ஒரு பேப்பர் வந்து ரோல் பண்ணி அவங்க ஹார்ட் பீட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி பேப்பர் யூஸ் பண்ணா வந்து அவ்வளோ இதாக இருக்காது, உடன் பீஸ் வந்து ஒன்று வந்து ஸ்கல் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த ஃபார்ம்ல இருந்து பாத்தீங்கன்னா இயர் ட்ரம்பட், ஏன்ஷியன் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயர் ட்ரம்ப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா காதுல வச்சிருப்பாங்க, பெருசா இருக்கும் சவுண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டிவைஸ் ஃபார்ம்ல இருக்கனால வந்து இது வந்து இயர் ட்ரம்பட் ஸ்டெதோஸ்கோப் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1840 ஒருத்தர் வந்து இதை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் பேர்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இந்த ஸ்டெதோஸ்கோப்பை ரெடி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரப்பர் ஸ்டெதோஸ்கோப் ரப்பர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் இயர் தான் இருக்கும் இந்த ஒரு இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இயர் தான் இருக்கும். அண்ட் இது வந்து பழைய ஸ்டெதோஸ்கோப்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கும் ஒரு ஷேப்ல இருக்கும். ஸோ இது வந்து எப்படி டினோட் பண்றாங்கன்னா ஸ்னேக் ட்ரம்பட் அப்படின்னு ஸ்னேக் இயர் ட்ரம்பட் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க இந்த ஸ்டெதோஸ்கோப்பை. அண்ட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் வந்து ஒரு மார்க்கெட்ல வந்தாலே ஒரு 3-4 கம்பெனி வந்து ஒன்னு சேர்ந்து வந்து அவங்க பெஸ்ட் வந்து இதுல கொடுக்கறதான் வந்து ட்ரை பண்ணி இன்வென்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலயும் வந்து நடந்திருக்கு, நிறைய கம்பெனிஸ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 1851 ஆர்த்தர் லியோனர்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்டெதோஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா பைனாரல் ஸ்டெதோஸ்கோப் இந்த டைப்பு. ஸோ அது வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்றாரு. டபுள் இயர் வச்சு அது வந்து ரெண்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு இயர் வச்சு ரெடி பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 1858 வந்து ஒருத்தர் வந்து ஸ்டெதோஃபோன் அப்படின்ற இது வந்து ரெடி பண்றாரு. அண்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த பீஸ் வந்து இது வந்து ரெண்டு இருக்கும் அண்ட் இது வந்து இந்த மாதிரி காமனா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து ரெண்டு விதமான ஆர்கன்ஸ் வந்து சவுண்ட் வந்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து அதை ரெடி பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டடிஸ் அதாவது ஒரு ஹியூமனோட இன்டர்னல் பார்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க வந்து இதை வந்து அப்போசம் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் டஃபின் அப்படின்றவங்க வந்து இவங்க வந்து ஒரு ஹேமட்டாலஜிஸ்ட் ஜெர்மனை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஹிஸ்டோரியன் அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து கொஞ்சம் பெரிய ஒரு பெரிய ஆள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்டெதோஸ்கோப்போட யூஸ் வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் மஸ்டான ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட பயன்பாடு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1940 வந்து இதை வந்து ஒரு கம்பெனி வந்து ரெடி பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ராப்போர்ட் அண்ட் ஸ்ப்ராக் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இதை எடுத்து ரெடி பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து ஹியூலட் பேக்கர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் HP நிறுவனம்
இவங்க வந்து இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெச்பி மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து பிலிப்ஸ் கைமாறுது. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த தொழில் போட்டி சொன்னல சுத்தி வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து இந்த மெடிக்கல் வந்து ஸ்டெதோஸ்கோப் வந்து ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபைனலா 1960 டேவிட் லிட்மேன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் ஃபிளஷ்டா வந்து ரெடி பண்ணிருக்காரு. ஒரு ரப்பர் இது பண்ணி யூஸ் பண்ணி இந்த மெட்டல் கோட்டிங்லாம் இங்க சென்டரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் ஒரு மெட்டல் காயில்லாம் வச்சு ரெடி பண்ணிருக்காரு. அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் வந்து எக்ஸ்டர்னல் சவுண்ட் எல்லாம் வந்து உள்ள கேட்கற மாதிரி அதாவது இது யூஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட் பீட் தவிர மீறி கொஞ்சம் எக்ஸ்டர்னலா இருந்தெல்லாம் அது கேட்குது. அந்த ஒரு காரணத்துல அதுக்கப்புறம் லாஸ்ட் பீஸா வந்து பாத்தீங்கன்னா 1999 ரிச்சர்ட் டெலரியஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இதுக்கு பேட்டன்ட் வாங்கிருக்காரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெதோஸ்கோப் வந்து பேட்டன்ட் வாங்கினாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷனோட வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து கேட்காது. அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டெதோஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் அந்த இது வந்திருக்கு. அண்ட் போக போக பாத்தீங்கன்னா இது இன்னமும் வந்து டெவலப் ஆகிட்டே போகுது. இப்போ ரீசெண்டா வர ஸ்டெதோஸ்கோப்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ECG பிளஸ் ஸ்டெதோஸ்கோப் அந்த மாதிரி வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ல நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணி ஒரு டிஜிட்டலைஸ்ட் ஒரு ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம வந்து ஹெட்போன்ல தான் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் கேள்விப்பட்டிருப்போம். பட் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டெதோஸ்கோப்லயே வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷனோட வந்துருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்த ஸ்டெதோஸ்கோப் பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் கிட்ட ஏதாவது சொல்லணும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை வந்து பாக்குறேன். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து எவல்யூஷனை பத்தி போடலான்ற ஒரு ஐடியா வந்துருக்கு. ஸோ அதை பத்தி ஏதாவது கருத்து இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை.